நோய் எதிர்ப்பு சக்தி கட்டமைப்பு உடம்பில் நோய் நிலைமைகளுக்கு எதிராக போராடும் முக்கிய செயற்பாட்டை முன்னெடுக்கிறது அதற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இச்ஐவி நோய் எதிர்ப்பு சக்தியை இல்லாதொழிக்கும் வைரசாக அடையாளம் காணப்படுகிறது வைரஸ் உடலுக்குள் சென்ற பின் நோய்களுக்கு எதிராக போராட முடியாத அளவுக்கு நோய் எதிர்ப்பு கட்டமைப்பை செயலக்க செய்யும் போது ஒரு நபர் எய்ட்ஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார் என்பதை கண்டுகொள்ள முடியும் உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது நிலைமை எய்ட்ஸ் நோய் பரவலில் மிக குறைந்த மட்டத்திலேயே உள்ளது எனினும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவரிடம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுகளில் எச்ஐவி தொற்றாளர்கள் இருநூறுக்கும் முன்னூறுக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையில் அடையாளம் காணப்பட்டனர் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இந்நிலைமை இருமடங்காக அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதேபோன்று ஆண்களுக்கிடையில் எச்ஐவி தொற்று அதிகரித்து காணப்படுகிறது புதிய நோயாளர்களில் நூற்றுக்கு பதினைந்து வீதமானோர் பதினைந்து வயதிற்கும் இருபத்தி நான்கு வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் என தெரிய இதேவேளை உலக எய்ட்ஸ் தினத்துக்கு இணைவாக ஏற்பாடு செய்யப்பட்ட நடைபயணம் இன்று காலிமுகத்திடலில் ஆரம்பமானது சுகாதார அமைச்சின் ஏற்பாட்டில் இந்நடைப்பயணம் கொள்ளப்பட்டி ஊடாக விஹார மகாதேவி பூங்காவுக்கு அருகில் சுகாதார அமைச்சு வரை இடம்பெற்றது பிரதமர் கலாநிதி ஹாரினி அமரசூரிய மற்றும் அமைச்சர் நலிந்த ஜாதி ஆகியோரும் இதில் இணைந்திருந்தனர் ஒரு காலத்தில் இச்சைவி தொற்றுாளர்களை கண்டு மக்கள் பயந்தார்கள் அவர்களை நிராகரித்தார்கள் இப்போது இந்த நிலைமை மாற்றம் அடைந்துள்ளது இச்சைவி தொற்றுக்கு உள்ளாகி உள்ளோர்களின் உரிமைகளை தரபிலும் நாம் மாற்றம் அடைந்துள்ளோம் நாம் அதில் முன்னேற்ற நிலையில் உள்ளோம் தொற்றுக்குள்ளானவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் இந்த நோயை தடுப்பதற்கான பணியின் ஒரு பகுதியாகும் அதனை வலுப்படுத்துவதற்கு நமது அரசாங்கமும் முன்னிற்கும்

இதேவேளை உலக எயிட்ஸ் தினத்தை முன்னிட்டு கலுத்துறை சிறைச்சாலை உள்ளிட்ட சிறைக்கைதிகளின் பங்கேற்போடு விசேட நடைபயணம் ஒன்று காலத்துறையில் இடம்பெற்றது